டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சத்யா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப ராமாயணத்தில் இருக்கக்கூடிய பொதுவான தகவல்கள், முக்கியமான மேற்கோள்கள், அதில் இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள் அனைத்தையும் இந்த வீடியோ தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தகவல் நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது அது உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு இதிகாச நூல். அந்த இதிகாச நூல் வந்து முதல் நூல்னு சொல்லப்படக்கூடியது. அது வடமொழியில் வந்து எழுதியிருக்காங்க. யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வால்மீகி முனிவர் வந்து எழுதியிருக்காங்க. அந்த நூலை தழுவிதான் கம்பராமாயணம் வந்து எழுதப்பட்டிருக்கு. கம்பராமாயணம் வந்து ஒரு வழிநூல், அதாவது முழுவதுமாக அப்படியே மொழிபெயர்க்காம கம்பர் வந்து தன்னுடைய நடையில் அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இது மொழிபெயர்க்கப்பட்ட நூல் கிடையாது, ஒரு தழுவல் நூல் தான். அதில் இருக்கக்கூடிய கதையை இதில் வச்சு இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து தழுவல் நூல் அப்படிங்கிறது. அப்படி எழுதப்பட்டது தான் கம்பராமாயணம். இந்த நூலை இயற்றியவர் வந்து கம்பர். கம்பர் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா நரசிங்கம், அதை தான் வந்து குறிக்கும். இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா சோழ நாட்டில் இருக்கக்கூடிய தேரெழுந்தூர் அப்படிங்கிற இந்த ஊரில் வந்து பிறந்திருக்காங்க. இது வந்து திருவெழுந்தூர் அப்படின்னு சொல்லியும் கூட அழைக்கப்படுது. இவருடைய தந்தை யாருன்னு பார்த்தோம்னா ஆதித்தனார், இவர் தான் இவருடைய தந்தை. இவரை ஆதரித்த வள்ளல் அப்படின்னு பார்த்தோம்னா திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் வந்து இவர் வந்து ஆதரிச்சிருக்காங்க. கம்பர் வந்து தன்னோட நூலுக்கு முத முதல்ல அவர் எழுதும் போது அந்த நூலுக்கு என்ன பெயர் வந்து இட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராமவதாரம் அப்படிங்கிற இந்த பெயர் தான் வைத்தாங்க. அது போக போக அவருடைய பெயரையும் சேர்த்து கம்ப ராமாயணம் அப்படிங்கிற அந்த பெயர் வந்து வந்துச்சு. இதற்குரிய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராமவதாரம் மற்றும் கம்ப சித்திரம் அப்படின்னு சொல்லி கூட இந்த ராமாயணத்துக்கு பெயர் வந்து வழங்குவாங்க. நம்ம கம்பர் வந்து 2ஆம் குலோத்துங்கச்சோழனோட காலத்துல வாழ்ந்தவர். நம்ம கம்ப ராமாயணத்துல 6 காண்டங்கள் இருக்கு, 118 படலங்கள் இருக்கு, 10,589 பாடல்கள் வந்து இருக்கு. 6 காண்டங்கள், படலம் வந்து பார்த்தீங்கன்னா அதுல 118 படலம் இருக்கு. பாடல்கள்னு பார்த்தோம்னா 10,589 பாடல்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா, இதில் இருக்கக்கூடிய இந்த பாடல்கள்லாம் அருசீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் அப்படிங்கிற ஒரு வெண்பாலை வந்து எழுதியிருப்பாங்க. நிறைய பாடல்களை வந்து இந்த அருசீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தத்தை தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் பொதுவாக நம்ம கம்ப ராமாயணத்தோட பாவகைன்னு பார்த்தோம்னா விருத்தம் அப்படிங்கிற வெண்பாலை எழுதியிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இதில் 6 காண்டங்கள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த 6 காண்டங்களையும் வரிசையாக நம்ம படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய முதல் காண்டம் வந்து பாலகாண்டம். இந்த பாலகாண்டத்தில் நம்ம ராமரோட குழந்தை பருவம் முதல் அவர் வந்து வில் வித்தை இதெல்லாம் கற்றுக்குவாங்க இல்லையா, அந்த கலைகள்லாம் கற்றுக்கொள்வாங்க இல்லையா, அதுவரையிலும் வந்து இருக்கக்கூடியது வந்து பாலகாண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது அயோத்தியா காண்டம். அயோத்தியா காண்டத்தில் ராமர் வந்து அந்த கலைகள் எல்லாம் கற்று தேர்ந்ததுக்கப்புறம் அயோத்தியில் அந்த முடிசூட்டக்கூடிய நிகழ்வு, அது மட்டும் இல்லாமல் அவங்க திருமணம் நடக்கக்கூடிய நிகழ்வு, அதுக்கப்புறம் அவங்க வந்து வனவாசம் மேற்கொள்வதற்கான அந்த ஒரு நிகழ்வும் வந்து இந்த காண்டத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஆரண்ய காண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வனத்துக்கு போவாங்களே, அந்த வனத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை இந்த ஆரண்ய காண்டத்தில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கிஷ்கிந்தா காண்டத்தில் வந்து ராமர் வந்து சீதையை தேடி செல்வாங்க இல்லையா, சீதையை தேடி செல்லும்போது அனுமர் இவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களாம் உதவி பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து கிஷ்கிந்த காணத்தில் வந்துடும். சுந்தர காணத்தில் வந்து சீதையை வந்து அனுமன் தேடி சென்று பார்ப்பார் இல்லையா, இலங்கையில் போய் பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு நிகழ்வு நடக்கக்கூடியது இந்த சுந்தர காண்டத்தில். அடுத்து யுத்த காண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யுத்த காண்டத்தில் அனுமன் வந்து அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து இங்கேருந்து போர் தொடுத்து போவாங்க இல்லையா இலங்கை மீது, அந்த ஒரு நிகழ்வை வந்து சொல்லக்கூடியது வந்து யுத்தகாண்டத்துலேருந்து வந்துடும். ஸோ அந்த வரிசையாக அது ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கதையை வந்து நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். நிறைய பேர் ராமாயணம் நாடகமும் பார்த்துருப்போம், அந்த படமும் வந்து பார்த்துருப்போம். ஸோ கதை வந்து அதிகமாக சொல்ல வேண்டியது அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் 118 படலம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி பார்க்கும்போது அதில் முதல் படலம் பார்க்க போகிறது ஆற்றுப்படலம் அப்படிங்கிற இந்த படலம். இறுதி படலம் வந்து விடை கொடுத்த படலம். இது மாதிரி வந்து இந்த காண்டம் படலம் விளம்பகம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த முதலையும் கடைசியும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பாடப்பகுதியில் வந்து செயல் பகுதியெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த செயல் பகுதி வந்து எந்த படலத்தில் இருக்குது எந்த காண்டத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அது ரிலேட்டடாக தான் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க, அதுக்காக தான். கம்ப ராமாயணத்தோட மணிமுடியாக திகழ்வது எந்த காண்டம்னு பார்த்தீங்கன்னா சுந்தர காண்டம். இந்த சுந்தர காண்டத்தில் யார் சுந்தரர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வந்து அனுமரை குறிப்பாங்க இல்லையா, அந்த அனுமர் வந்து இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு எல்லாத்தையும் சுந்தர காண்டத்தில் சொல்லியிருப்பாங்க. அனுமர் வந்து இலங்கைக்கு போகிறது, அங்கே போய் சீதையை சந்திக்கிறது, ராமன் கொடுத்த கனையாளிகையை வந்து அவங்கள்ட்ட கொடுக்கறது, இந்த நிகழ்வு எல்லாமே நடக்கிறது கூடியது எல்லாமே சுந்தர காண்டம் இல்லையா. அதனால கம்ப ராமாயணத்தோட மணிமுடியாக திகழ்வது சுந்தர காண்டம். நம்ம தமிழில் இருக்கக்கூடிய பெரிய நூல் எதுன்னா அது வந்து கம்ப ராமாயணம் தான். ஏன்னா 10,589 பாடல்கள் வந்து இருக்கு இல்லையா,
அதனால தமிழ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூல் வந்து கம்பராமாயணம் தான். காப்பியத்தோட உச்சக்கட்ட வளர்ச்சி வந்து எப்பன்னா அது வந்து கம்பராமாயணம் இயற்றப்பட்ட அந்த காலத்துல தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காப்பியத்தோட தலைவன் வந்து ராமன். ராமனோட குலம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய குலத்துல பிறந்தவர். தந்தை வந்து தசரதன், தாய் வந்து கோசலை. இவங்களுடைய வளர்ப்பு தாய் வந்து கைகேயின்னு சொல்லுவாங்க. இவருடைய தோழி வந்து கூனி, அதாவது மந்தாரை. இவங்க தான் வந்து நம்ம கைகேயை வந்து தூண்டிவிட்டு ராமரை வந்து வனவாசம் அனுப்புறதுக்கு ஒரு காரணமாக இருப்பாங்க. அவங்க ஆண்ட நாடு எதுனா கோசலம், நகரம் வந்து அயோத்தி. ராமனோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வசிஷ்டர், அந்த முனிவர் தான் இவருக்கு ஆசிரியராக இருப்பாங்க. ராமனோட தம்பிகள்னு பார்த்தோம்னா பரதன், லக்குமணன், சத்ருகன் அப்படின்னு சொல்லி மூவர் இருக்காங்க. இவங்க மூவரும் வந்து இவருடைய உடன்பிறந்த தம்பிகள் வந்து கிடையாது, சிற்றனைகளோட மகன்கள். ராமன் வந்து தம்பியாக ஏற்றுக்கொண்ட மூவர் யாருன்னு பார்த்தோம்னா, அதாவது ராமன் வந்து வனவாசம் மேற்கொண்டு அந்த காட்டுக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து மூவர் வந்து நட்பாக இருப்பாங்க. அவங்கள வந்து தம்பின்னு சொல்லியே அழைப்பாங்க. அப்படி யார் யாரை அழைக்கிறாங்கன்னா குகன், சுக்ரீவன், வீரனன் அப்படிங்கிற இந்த மூவரும். அடுத்தது சீதை இருக்காங்களே, அவங்க வந்து ஜனகனோட மகள். சீதைக்கு வந்து ஜானகி, மைத்திலி அப்படிங்கிற இந்த இரு பெயர்களும் வந்து உண்டு. பிறை போன்ற அந்த நெற்றியை கொண்டவள் தான் சீதை. ராமன் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை போன்ற கண்களை உடையவன். ராமன் சீதை திருமணம் வந்து எங்கே நடக்கும்னா மிதிலையில் வந்து நடக்கும். இது வந்து அயோத்தியா காண்டத்தில் இருக்கும். ஓகேங்களா, இந்த அயோத்தியா காண்டத்தில் அடுத்தது திருமணம் நடந்து அந்த பட்டாபிஷேகம் நடக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்தமாரி கைகையை வந்து ஒரு வேண்டுகோளை வைப்பாங்க. அதாவது வனவாசத்துக்கு போகணும், என்னுடைய மகன் பரதன் தான் வந்து நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டு இவங்க வந்து வனவாசம் வந்து மேற்கொள்வாங்களே, அப்படி வனவாசம் மேற்கொண்டு சீதையை வந்து ராவணன் வந்து கைப்பற்றி செல்வான். அதுக்கப்புறம் அந்த ராமாயண போர் அப்படிங்கிறது நடக்கும். அந்த ராமாயண போர் எத்தனை மாதங்கள் நடக்கும் அப்படின்னா 18 மாதங்கள் வந்து நடக்கக்கூடியதா சொல்லியிருக்காங்க. இந்த போர்லாம் முடிஞ்சு திரும்பி வந்து அயோத்திக்கு வந்து ராமர் வந்து அங்கே அரியணையில் வந்து ஏறுவார் இல்லையா. அப்படி அரியணை ஏறும்போது அவருக்கு முடிசூட்டியவர் யாருன்னா வசிஷ்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவருடைய ஆசிரியர், அதாவது குருன்னு சொல்லுவாங்களே அவங்க தான். இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த அயோத்தியா காண்டத்தில் குகப்படலம் ஒரு படலம் இருக்குது, அது வந்து கங்கை படலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த குகப்படலத்தில் ஒரு முக்கியமான கதை இருக்குது. என்னென்னா குகன் இருப்பார் இல்லையா, அவர் வந்து ராமன் வனவாசம் வந்து வந்ததுக்கப்புறம் அந்த காட்டிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கங்கை ஆற்றை கடந்து வருவதற்காக உதவி புரியக்கூடியவன் தான் வந்து குகன் அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து ராமருக்கு வந்து மீனும் தேனும் வந்து உணவாக வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையே இருக்கு. இந்த குகன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவர் தான் குகன் அப்படிங்கிறவர். அவர் பார்க்கவே வந்து ஒரு வலிமை மிக்க ஒருத்தர் போல இருப்பாராம். அவரையும் வந்து ராமன் வந்து தம்பின்னு சொல்லி அழைப்பாங்களாம். குகனையும் தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்வார் அந்த இடத்துல. ஓகேங்களா, அதுதான் வந்து முக்கியமான படலம் சொல்லப்படக்கூடியது. நமக்கு செயல் பகுதியில் வந்து இந்த குகனை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கம்பராமாயணத்தோட செயல் பகுதி வந்து பார்க்க போகிறது கிடையாது. யாருக்காவது பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்து செயல் பகுதி போடுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் செயல் பகுதி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஆனால் நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து கம்பராமாயணம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 10th புக்லேயும் 12th புக்லேயும் வந்து கம்பராமாயண பகுதி வந்து இருக்குது, நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். அடுத்தது இரணியன் வதைப்படலம் அப்படிங்கிறது வந்து நம்ம கம்பராமாயணத்தில் இருக்குது, ஆனால் ராமாயணத்தில் வந்து கிடையாது. ஓகேங்களா, அடுத்தது திருவடி தொழுத படலம். இந்த படலம் வந்து சுந்தரகாண்டத்தில் இருக்குது. இந்த திருவடி தொழுத படலம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்கன்னா அனுமன் வந்து சொல்லுவாங்க. இதில் ஒரு நதியை பற்றி சொல்லியிருப்பாங்க, அது எந்த நதினா சராயு நதி அப்படிங்கிற நதி. இந்த நதி வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து இருக்குது. நமக்கு ஒரு 6 காண்டங்கள் தான் இருக்குதுன்னு நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, கம்பர் ஏற்றினதில் 6 காண்டம் தான். ஆனால் அதில் உத்தரகாண்டம் அப்படிங்கிற 7வது காண்டத்தை ஒட்டக்கூத்தர் வந்து எழுதியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. 7வது காண்டத்தை ஒட்டக்கூத்தர் எழுதியிருக்காங்க. அந்த காண்டத்துக்கான பேர் வந்து உத்தரகாண்டம் அப்படிங்கிறது. அடுத்தது கம்பர் வந்து இந்த ராமாயணத்தை எங்கே அரங்கேற்றினார் அப்படின்னா திருவரங்கத்தில் வந்து அரங்கேற்றிருக்காங்க. கம்பர் எழுதிய பிற நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 7 எழுபது, திருக்கை வழக்கம், சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி. சடகோபர் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் வரணும்னா நம்ம வந்து ஆழ்வார்கள் பற்றி பார்த்தாச்சு இல்லையா. அதில் சடகோபர்னு சொல்லி யாரை அழைப்போம்னா நம்மாழ்வர் வந்து அழைப்போம் இல்லையா. ஸோ அவரை பற்றி ஒரு அந்தாதி நூல் வந்து கம்பர் வந்து எழுதியிருக்காங்க. இந்த 7 எழுபதும் திருக்கை வழக்கமும் வந்து உழவு சம்பந்தப்பட்ட நூல்களாக இருக்குது. ஓகேங்களா, கம்பருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கவி சக்கரவர்த்தி, கல்வியில் பெரியவன் கம்பன், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும், கவி பேரரசர், கம்ப நாடன், கம்ப நாட்டாழ்வான் அப்படிங்கிற இந்த பெயர்களால் கம்பர் வந்து வழங்கப்படுறாரு. கம்பர் வந்து எந்த ஊரில் இறந்திருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டரசன் கோட்டையில் அவர் வந்து இறந்திருக்காரு. இப்போ இந்த கதை மாந்தர்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம ராமன்,
குகன், லக்வணன், அனுமன் இவங்க நாலு பேருக்கும் வந்து இந்த கதையில் நிறைய பெயர்கள் வந்து இருக்குது. அதில் நம்ம பாடப்பகுதியிலையும் பொதுவாக இருக்கக்கூடிய அனுமனுக்கான இந்த சிறப்பு பெயர்களும் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். அதில் ராமனுக்கான சிறந்த பெயர்கள் வந்து நெடியவன், அமலன், அனகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவன் வந்து ராமன். நெடியவன், அமலன், அனகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் வந்து ராமன். அன்னவன் அப்படின்னு சொல்லி இதை யாரை குறிப்பாங்கன்னா குகனை வந்து குறிப்பாங்க. அடுத்தது பன்னவன் அப்படிங்கிறது நற்குணங்களை உடைய ராமனோட தம்பி இருக்கார்ல லக்குணன், அவரை வந்து குறிக்கக்கூடியது. அடுத்தது சிறிய திருவடி சுந்தரன், சொல்லின் செல்வர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் வந்து அனுமர். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த கம்பராமாயணத்தை பற்றியும் நம்ம கம்பரை பற்றியும் சில புகழுரைகள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். காசில் கொற்றத்து ராமன் கதை எனவும் ராமாவதார போர்த்தொகை நிரம்பிய தோமரு மாக்கதை அப்படின்னு சொல்லியும் சிறப்பாயிரத்தில் வந்து ராமாயணத்தை வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம கம்பராமாயணத்தை அப்படி வந்து புகழ்ந்திருக்காங்க. அடுத்தது கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கானுமே அப்படின்னு இந்த மேற்கொள்ள சொன்னது வந்து பாரதி. பாரதி வந்து கம்பனையும் வள்ளுவனையும் இளங்கோவையும் போல இந்த பூமியில வேற யாருமே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்னு சொல்லி யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருத்தக்க தேவர் வந்து சொல்லியிருக்காங்க. விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்னு சொல்லி திருத்தக்க தேவர் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருக்குறளும் கம்ப ராமாயணம் தமிழுக்கு கதி என்று பெரியோர்கள் வந்து சொல்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்தாலும் திருக்குறளும் ராமாயணமும் இருந்தால் போதும், அதை மீண்டும் புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொல்லி கால்டுவெல் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான மேற்கோள். உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்தாலும் திருக்குறளும் ராமாயணமும் இருந்தால் போதும், அதை மீண்டும் புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொல்லி கால்டுவெல் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு மேற்கோள் பாடல் வரிகள்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு பாடல் வரிகளை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். நமக்கு பாடப்பகுதியிலையும் வந்து பாடல் இருக்கு, கண்டிப்பாக அந்த பாடலையும் நீங்கள் வந்து படிச்சு தான் ஆகணும். ஒரு தடவை படிச்சுக்கிட்டா போதும், ரொம்ப ஒன்றும் இன்டீரியராக போய் படிக்க வேண்டியதில்லை. இந்தந்த வரிகள்லாம் நமக்கு செயல் பகுதியில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? அடுத்தது இந்த மேற்கோள் வரிகளை பார்த்துடலாம். ஆயக்கலையின் ஆயிரம் அம்பிக்கு நாய காண்போர் குகன் என்னும் நாமத்தான் தூய கங்கை துறவிடு தொன்மையான் காயும் வில்லினன் கல்திரல் தோழினான். அதாவது குகன் சொல்றாங்க இல்லையா, அந்த குகனை பத்தி இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அந்த குகன் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா கருமையான உடலை கொண்டிருப்பாராம். அவர் வந்து கங்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கரையில இருந்து அந்த கரையில செல்றதுக்கு ராமனுக்கு வந்து உதவி புரியக்கூடியவங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திடகாத்திரமா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி இதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒன்றையரின் ஒன்றேயாம் பலவென்றுரைக்கிற் பலவையாம். அடுத்தது தாதுகு சோலை தோறும் தாதகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமன தடங்கள் தோறும். இது ஒரு முக்கியமான மேற்கோள். அடுத்தது கண்டனன் கற்பின் கனியை கண்களால் தொண்டிரை அலைகடல் இலங்கை தென்னகர் அப்படின்னு சொல்லி அனுமன் வந்து ராமன்கிட்ட வந்து இந்த லைனை சொல்லி நான் சீதையை கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு யார் சொன்னதுன்னு கேட்பாங்க, இல்லைனா எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்பாங்க, இல்லைனா எந்த ராமாயணத்தில் எந்த காண்டகத்தில் இடம்பெற்றிருக்குன்னு கூட கேட்கலாம். ராமாயணத்தில் இது வந்து சுந்தரகாண்டத்தில் வந்து இடம்பெற்றிருக்கும். ஏன்னா அனுமனுடைய கூற்று இல்லையா, அனுமன் வந்து அனுமன் பற்றின செய்திகள் எல்லாமே இருக்கக்கூடியது சுந்தரகாண்டத்தில். அதனால் இது வந்து சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள். அடுத்தது விற்பெரும் தடந்தோல் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டே நல்லேன். இந்த பாடலும் வந்து அனுமர் பாடிய பாடல் தான். அடுத்தது சீதையை கண்ட அனுமன் வந்து ராமனிடம் வந்து அந்த பாடலை சொல்றாங்க இல்லையா, அந்த பாடலான முழுமையான பாடலையும் பார்த்துடலாம். விற்பெரும் தடந்தோல் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தல் ஆய நங்கையை கண்டேன் அல்லேன். இப்பிறப்பு என்பது ஒன்றும் இரும்புற என்பது ஒன்றும் கற்பு என்னும் பெயரது ஒன்றும் கலிநடம் புரிய கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது ராமனோட கணையாளிகையை எடுத்துட்டு அனுமன் வந்து இலங்கைக்கு செல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த வனத்தில் சீதையை வந்து பார்க்குறாங்க. சீதை வந்து தன்னுடைய ராமனோட வரவை நோக்கி எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க. அனுமன் வந்து சீதைக்கிட்ட போய் அந்த கணையாளிகையை வந்து கொடுத்து ராமன் வருவார் உங்களை மீட்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு தாயை கண்டதில் மிக்க மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல்லாம் இருக்கும். அப்படி சீதையை அவங்க சந்தித்த போது தான் ராவணன் என்ன பண்ணுவார்னா அனுமனோட வாளில் வந்து நெருப்பை பற்ற வச்சிருவாங்க. நெருப்பை பற்ற வச்சுட்டு என்னோட வாளில் நீ நெருப்பை பற்ற வச்சிட்டியான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த இருக்கக்கூடிய அந்த இடத்த எல்லாத்தையும் வந்து நெருப்புக்கு இரையாக்கிட்டு தான் அனுமன் வந்து அங்கேருந்து இலங்கையிலேருந்து வெளியில் வந்து ராமனை போய் சென்றடைவாங்க. ராமன்கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அப்படிங்கிறதும் வந்து ராமாயணத்தில் வரக்கூடிய பாடல் வரிகள் தான். இன்று போய் நாளை வா அப்படிங்கிறதும் ராமாயணத்தில் வரக்கூடிய பாடல் வரிகள் தான். வஞ்சியன நஞ்சமென் வஞ்ச மகள் வந்தாள்
இது வந்து சூர்பனகை இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த வரக்கூடிய வந்து ராமன் மேலே விருப்பப்படுவாங்க. விருப்பப்படுறதுனால தான் இந்த ராமாயண போரே வந்து நடக்கும். ஸோ அந்த அவங்கள பற்றி சொல்லக்கூடிய பாடல்கள் தான் நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட நமக்கு கம்பராமாயணத்தை பற்றின அந்த பொதுவான தகவல்கள் வந்து முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா செயல் பகுதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம கல்வி பட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முயற்சி என்றும் பலன் தரும், முயற்சி செய் தோற்றால் பயிற்சி செய். தேங்க்யூ.